வார இறுதியில் செயல்பட்டு வந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் இனி சனிக்கிழமைகளில் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 வயது முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் முதல் நாளிலேயே 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொறியியல் கல்லூரி மாணவர்களில் 4% நபர்கள் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும், இதனையடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வார இறுதியில் நடத்தப்பட்டு வந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் இனி சனிக்கிழமைகளில் நடத்தப்படும் எனவும் அறிவித்தார். பொறியியல் கல்லூரிகளில் 40 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே 44% தான் போட்டிருந்தாங்க. கடந்த ஒரு வார காலமாக அது ஸ்பெஷல் டிரைவ் பண்ணி இப்போ 57 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அந்த மாணவர்களுக்கும் இப்போ தடுப்பூசி போடும் பணி விரைவுபடுத்தப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு இருக்கிறதால சனிக்கிழமைகள் தோறும் அந்த வேக்சின் கேம்ப் நடக்கும். போன வாரமும் அதுக்கு முன்ன வாரமும் 2 சனிக்கிழமையும், 1 சனிக்கிழமை கிறிஸ்மஸ் ஆகும், இன்னொரு சனிக்கிழமை புத்தாண்டாகவும் வந்துடுது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை மாற்றணும். இனிமேல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் அந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும்.